கொட்டுப்படியே அழகுடனே அமர்ந்து விட்டாய் உம்மை நாடி வரும் மக்களுக்கு அரு கொடுத்தாய் பரியிலே அழகுடனே அமர்ந்து விட்டாய் உம்மை நாடி வரும் மக்களுக்கு அரு கொடுத்தாய் உந்தன் மகிமையை எழுதோ ஏறிலையே ஐயா எங்கள் ஐயா என் உயிரில் ஆடும் ஐயா நீரே என் உயிரில் ஆடும் ஐயா நீரே இந்த உலகை காக்கும் வாரும் ஐயா அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவாமைத்துனராகவா வேறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறுமீதினில் ஏறிடும் ஈஸ்வரா ஏமையா கொள்ளும் நாரணா பூத்தியே ஏமையா கொள்ளும் நாரணா பூத்தியே ஏமையா கொள்ளும் நாரணா பூத்தியே நாரணா பூத்தியே நாராயணா ஏகந்திப்பித்த மகாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷ நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே எங்கும் அங்கும் எங்கும் எவ்விருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா இயங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழக்கடப்பாறை தற்காக்க வந்த தயாபரன் மாய களி எழித்து மக்களை உருகுடைக்குள் ஆள வந்த மனவை பதினார் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பூலின் பொன்னுத்துருவடி வணிந்து தென்னஞ்சோலை இந்த செய்துங்கநல்லூர் ஐயாவுடைய இது முத்துகிருஷ்ண தர்மபதியிலேயே ஐயாவுடைய இந்த ஆடி பிறந்த ஆண்டனுடைய அருளிசி மூலமாக ஒரு வழிபாட்டு நிகழ்வினை இவ்விடத்திலே வைப்பதற்கான பாக்கியத்தை வழங்கியிருக்கிற ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளான பி வெள்ளக்கண்ணு வி முத்தம்மாள் தம்மாள் வி பாலகிருஷ்ணன் வி ராமர் வி பூர்பாண்டி மற்றும் ஐயாவுடைய இந்த தெய்வத்துறனுடைய பணிவிடையாளர்களே இந்த நல்ல நிகழ்வினை கண்டும் கேட்டும் ஆண்டவனுடைய அருளை பெற வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே நம் தாய் வீர மாகாளிகளத்த வீர கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தனையும் நல்வாழ்த்துக்களையும் சமர்ப்பணம் செய்கிறேன் ஜெயம் ஜெயம் எனும் கோஷம்
மகிழும் வைகுண்டரின் அருக்காட்சி தென்னஞ்சோலையிலே அன்னம் தரும் அருக்காட்சி பொன்னான வைகுண்டரின் செய்துங்க நல்லூரில் வாதம் கண்டே ஐயாவும் ஒரு காட்சி கண்டே செய்துங்க நல்லூரில் பிறப்பான உங்கள் அரு காட்சி ஐயானன் கண்டே தென்னஞ்சோலையில திருமாலே உன்னரு அழகான காட்சி நான் கண்டே தென்னஞ்சோலையிலே ஐயாவும் அருமுக அரு காட்சி நான் இங்கே கண்டே வைகுண்டநாதா வரமருள்ளையா வைகுண்ட கலியை அறுத்திடும் ஐயா செய்துங்க நல்லூரி ஜெய ஜெய கோஷம் ஐயாவும் அரு காட்சி கண்டே தென்னஞ்சோலையிலே அன்னமுதன் அற்புதம் ஐயா நீ வழங்குவான் கண்டே ஐயா நீ வழங்க நான் கண்டே மாதத்தில் ஐயாவும் திருநடை அலங்கார காட்சிகள் எங்கும் ஸ்ரீகிருஷ்ண வடிவாக புலியான் ஊழல் ஏந்தி புவனம் முழுதுமாய் கண்டே முத்து கிருஷ்ணநாயக கிருஷ்ணாயகா மோகன் தெய்வமே மூலப்புறம் பொருள் நீயே காற்றடல் ரன்னிலே பரிவாக தூவந்த காரண வைகுண்ட நாதா அருள் வேண்டி பாடுகிறேன் வாவா நான் அருள் வேண்டி பாடுகிறேன் வாவா செய்துங்க நல்லூரில் அழகான அருக்காட்சி ஐயாவும் அருமுகன் கண்டே ஜெயம் ஜெயம் என்பிடை ஐயாவின் மக்கள் அளமும் திரு நடைதனி கண்டே மாதம் நல்ல நிறையாயிற்றினிலே ஐயாவும் பாலாட்டு கேட்கும் அலங்கார தொட்டிலில் ஐயா நீ அமர்ந்து ஆறும் அழகும் கண்டே கோஷம் ஐயாவும் திருநடை கேட்டே ஜோலையிலே அன்ன முதல் அற்புதங்கள் ஐயா நீ வழங்க கண்டே ஐயா நீ வழங்க கண்டே
நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய அருளோடு அவருடைய நாமத்தை கேட்கின்ற பொழுது மனதிலே உற்சாகம். ஐயாவுடைய நாமம் எங்கே கேட்கப்படுகிறதோ அவ்விடம் நலமாக இருக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். கேட்டுள்ள நாயகனுடைய நல்ல வரத்தினால் அன்பானவர்களே, ஐயா தருகிறா தருகிறா தருவார் நம்பணும். அப்பதான் நல்லா நீ எந்த சாமியை வேணாலும் கூட்டிட்டு போ, ஆனா எப்படி இருக்கணும், நம்பி பிடித்திடுங்க. குத்தாடி சித்தனுமாத்தை யாரறிவார், நாராயண பரம்பொருள் ஆண்டவன் நாராயண். அவனுடைய பத்தாவது அவதாரம் தான் தென்னஞ்சோலையிலே ஐயா வைகுண்டமாக வடிவெடுத்து வந்து வந்திருக்கிறான். இந்த அற்புதமான திருநிலையை ஆடி பிறந்தவாக்கு வந்திருக்கிற நல்லவர்களே, ஐயாவிடம் உங்களுடைய அற்புதமான கோரிக்கைகளை வையுங்கள். அவர் அற்புதம் தருகிறார், அவர் அழகானவன் அல்லவா. இந்த வையகத்துக்குள்ளே அழகு இந்த இறைவன் அவன் ஒருவன் தானே, அவன் தானே கேட்டவங்க நம்பி பிடித்துடுங்கோ. நல்லது எப்படி நம்பணும், அது யாரு ஒரு குட்டி ஆகியிருந்து இருந்து உள்ளத்துல பாருங்க ஆண்டவனை எங்கே பார்க்க, உங்க உள்ளத்துல. ஆமா, உள்ளம் பெரும்போயில் உடம்பே ஆலயம், தெரிய தெரிந்தவனுக்கு ஜீவன் சிவலிங்கம் என்பது போல முதல்ல அத்தனை பேரும் மனசுல ஆண்டவனை ஏத்துக்கணும். இப்பதான் கடவுள் நிறைய தருவார், நம்ம ஏத்துக்கிட்ட தானே கிடைக்கும். கேட்காம எங்க கடவுளை தேடுறோம், திருப்பதி போனா கிடைக்குமா, குருவாயூர் போனா கிடைக்குமா, இல்ல காமாட்சி கோயில் போனா கிடைக்குமா, மதுரைக்கு போனா கிடைக்குமா, கன்னியாகுமரி போனா கிடைக்குமா, ஓடி 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 போறோம். ஓடி ஓடி திரிந்தாலும் தெரியாது இந்த மேதினியில் அறிவாரோ. கண்ணில் பார்க்கற விட்டுட்டு மூணு கண்ணில் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லதே. அப்ப எப்படி இருக்கணும், அற்புதமா கேட்கணும். இங்கே
நல்ல கைதட்டுங்க மக்கா உற்சாகமா இருக்கணும் ஆண்டவருடைய அருளை கேட்கும் பொழுது எல்லா மக்களுடைய மனதிலும் இறைவன் அப்படி எப்படி உண்மையிலே கேட்டாதான் கிடைக்கும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தேடலாம் ஆண்டவங்கிற இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற எங்க இருக்கிறான் கடவுள் எங்கே இருக்கிறார் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் கடவுள் எங்கே இருக்கிறான் உடனே என்ன இரணியனா நினைக்காத ஏதோ நீ பிறகுலாம் அதை மாறுற மாதிரி நினைக்கிறத கடவுள் எங்கே இருக்கிறான் மேலையா மேல இருக்கிற ஐயா மேல சந்திரன் இருக்கு செவ்வாய் இருக்கு புதன் இருக்கு ஏகப்பட்ட எல்லாம் இருக்கு நம்ம ஆள் மேல ராக்கெட் வரைக்கும் கூட்டு போய் சுத்திக்கிட்டே கிடக்கிறான் அப்ப கடவுள் எங்கே தான் இருக்கான் தன்னை நீ அறிவாயாரா தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் ஒவ்வொருவரும் தனக்குள்ள இருக்கிறது உணரணும் நாம தான் உணரணும் நம்ம யாரு எதுக்கு பிறந்தோம் என்ன செய்யணும் கடமை எல்லாம் இருக்கு ஆமா ஆறு அறிவு தந்திருக்கிறான் ஒரு பொண்டாடிக்குள்ள கடமையை பொஞ்சாடி செய்யணும் ஒரு புருஷனுக்குள்ள கடமையை புருஷன் செய்யணும் பிள்ளைகளுக்குள்ள கடமையை பிள்ளைங்க செய்யணும் இன்னைக்கு எல்லாரும் அப்படி இருக்கிறோமா சொல்லுங்க மக்கா இருக்கிறோமா என்னைக்கு அவன் காரியத்தை தப்பி போறோமோ அப்பதான் பிரச்சனையும் உருவாகிறது யார் யாருக்கு என்ன உண்டோ அதில் அப்படியே போயிட்டு இருந்தேன்னு இந்த நாட்டிலையும் சரி உலகத்திலும் சரி பிரச்சனையே கிடையாது ஆனா இன்னைக்கு எப்படியா இருக்கிறோம் ஆமா சங்க கூட்டம் இல்லை கூட்டம் மனசுக்குள்ள இருக்கிற எவனுக்கிட்ட அந்த கெட்ட குணம் இருக்கான் அவன் கலியே ஆமா அப்ப என்ன இருக்கணும் ஆசை இருக்கப்படாது கோபம் இருக்கப்படாது மோகம் இருக்கப்படாது மதம் இருக்கப்படாது இதெல்லாம் இல்லாதவன் தான் மனுஷன் ஆசை இருக்காத்தா இல்லையா நல்ல பொம்பளைகளுக்கு நடுவில் போய் இருந்துகிட்டு ஆசையே இல்லைன்னு கையை இப்படி ஆட்டுறது அவருக்கு உண்மையை சொல்ல ஆசையே கிடையாதா வாய்ப்பே இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா ஓ அதை முன்ன வச்சுக்கிட்டு தான் பின்னால இருக்கேரா அதான் பொண்டாட்டி முன்ன இருந்தாலே ஒரு பயலுக்கும் ஆசை வராது உண்மைதான் ஐயா என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அதோட சுத்தம் சர்வமும் சக்தி மயம் அத்தா எவ்வளவு தம்பா இருக்கா நீ எப்படியோ இருக்கிற பின்ன இருந்து கைய கட்டுற ஒரு நிமிஷம் முன்ன இருந்து கைய காட்டிட்டு பாப்போம் நடந்துருவாங்க முடியாது மக்கா எல்லாம் வெளியில வீர மாதிரி மீசி முறிக்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ள போனபடிலாம் இருக்குது மனைவி கிட்ட போய் இருந்துக்கு மீசியா முறுக்க பாப்பா பாத்து வை அதான் நல்லா இருக்கு இப்படி முறுக்காத ஆட்டுக்கு மீச முறைச்ச மாதிரி சரிதான் ஒருத்தர் வந்தார் அவரை பார்க்கும்போது நல்லா இருந்தார் அவர் மீசியே ஒரு அண்ணன் இருக்கார் அண்ணன் இருக்கார் அப்படி அப்படி சம்முனு என்ன செய்யறது உங்களை பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு அப்படி அப்படி விட்டுருக்கார் வீரபாண்டிய கட்டப்ப மாதிரி கம்மனு விட்டுருக்குது எங்க ஆனானே பெண்ணானே காணும் பெண்ணும் இது சங்க கூட்டம் இல்லை எப்பா கூட்டம் நண்பார்ல நம்ம கேட்கறோமா ஆசை அது உங்களுக்கு கோபம் அது உங்களுக்கு கோபம் குரோதம் மதம் இதெல்லாம் இல்லாம ஐயா சொன்ன புத்தியை கேட்கணும்
எண்ணி பாரும் அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகூல தந்தோர்களே தங்கமணி மாயவனார் என்ன கேட்டார் மாறாத அன்புடனே மக்கள் எல்லாம் கூடிடவே மாமனவை நாயகனார் உன்னை கேட்டார் அந்த மாயவனார் உந்தன் நல்ல உள்ளம் கேட்டார் வட்ட வட்ட சாலையிலே வழுகாமல் நீ இருக்க முட்டப்பதிநாதன் உண்டு துணையாக என்றும் பட்ட எங்கள் தந்திடுவார் பயனாக இந்த கெட்ட கரி மாறிவிடும் விரைவாக நம்ம சாமி துணை உண்டு
பொய்யான பேர்களோடு பொருந்தி இருக்க வேண்டாம் ஐயரோடு அன்பு கொண்டு மேவீரு பொய்யான கலியிலே எல்லாமே வேஷம் அப்பா மெய்யான வைகுண்டரின் பாதம் பேடு நம்ம ஐயாவின் அன்பான நாமம் பாடு நம்மை பெற்ற நாயகனார் நம்பி நம்மை காத்திடுவார் வெம்ப வேண்டாம் வந்து விடு கண்ணு மகனே எம்பெருமான் துணை உண்டு கண்ணு மகனே அந்த நம்பிக்கையில் வந்து விடு பொண்ணு மகனே அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகூல சான்றோர்களே அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகூல சான்றோர்களே ஐயா துணை நமக்குண்டு எந்த நாளும் நம்ம ஐயாவின் பொன்மொழியை கொஞ்சம் கேளும் நம்ம ஐயாவின் நல்வழியை எண்ணி பாரும் ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் ஒவ்வொரு அற்புதங்கள் அர்த்தங்கள் இருந்துதான் இது அவரை மனதில் நினைத்துதான் எல்லாருக்கும் சொல்லணும் ஆனா ஐயாவுடைய வழிபாடுங்கிறது அகில திரட்டி என்ற ஒரு வேதம் இருக்கு அருள் என்ற வேதம் இருக்கு அதன்படி மக்கள் வாழ்ந்தால் இந்த உலகத்துல யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது ஆனா நாம என்ன செய்யறோம் சாமியை போய் குறை சொல்றோம் கடவுளே நாராயணா உன்னை கும்பிட்டனே உன்னை நான் என்னெல்லாம் செஞ்சு கும்பிட்டேன் கடவுளே உன்னை கண்ணை உஞ்சி போச்சியா சரிதான் பேசுறமா இல்லையா அவளுக்கு கண்ணை உஞ்ச உலகம் இருக்குமா ராயே எங்க இருப்பதெல்லாமா இல்லை இங்க இருக்குது யாரு அவரவர்கள் செய்யும் அவதாரம் பிறந்த பாறைகள் ஜொல்மகனே என்று சொன்ன வைகுண்டசாமி உன கஷ்டம்னா கவலைன்னா ஆண்டவனை நம்பு தென்னஞ்சோல படிக்கு வந்தோம் நம்ம கேட்டோம் ஐயா தருகிறா தருவாருன்னு நம்பிக்கை வேணும் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்பிக்கை வேணும் அதனாலதான் மேடையிலே சொல்லுவது நம்பி பிடித்திடும் நம்பி பிடித்தவருக்கு நல்ல வழி தருகின்ற நாராயணுடைய அற்புதம் எங்க சொல்லுங்க ஐயா உண்டு பாரத் மாதா கி ஜெய் ஐயா உண்டு சொல்லுங்க ஐயா உண்டு ஐயா உண்டு இருக்கிற எல்லாரும் சொல்லும் நல்ல சாப்பிட்டாச்சு வயர் நிறைய இருக்கு கையுமா தூக்க முடியல நல்ல அழகா டேபிள் போட்டு சாப்பாடு எங்க ஊர்ல உட்கார வச்சு கையில கொடுத்துட்டு போயிருவாங்க ஆனா இங்க அப்படி இல்ல டேபிள் போட்டு தந்திருக்காங்க எவ்வளவா அதான் தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம் பிறந்தேனம் பாட்டு ஆனா இந்த தாய் நல்ல அன்னம் கொடுக்குது அந்த தாய்க்கு நல்லா கை தட்டி வாழ்த்து சொல்லுங்க மனசுல எவ்வளவு எண்ணம் ஒரு சின்ன கோயிலை வச்சுக்கிட்டு அவன் சம்பாதிக்க பார்ப்பான் ஆனா அங்க ஒரு கோயிலை வச்சுட்டு அதுக்கு பனி விட தினமும் விளக்கு அவன் வார மக்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி இப்படி ஒரு தொழில் நடத்தி இப்படி சிவச்சந்திரன் கொண்டு வரணும் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா எவ்வளவு பணங்கள் போகும் அத்தனையும் போனாலும் பரவாயில்ல வந்த மக்களுக்கு வயிறார அன்னம் கொடுக்குதே அதான் நமக்கா பெரிய இது அந்த அற்புதம் தருகின்ற அந்த தாயாருக்கு எல்லாரும் கை தட்டி வாழ்த்து சொல்லுங்கள் ஐயா உண்டியா நாடி வந்தோர் குறை
आनंद तांडवमे आडिवाय्या आनंद तांडवमे आडिवाय्या आनंद तंडवमे आडिवाय्या ओडिवा ऐया नी ओडिवा ऐया उलग
பரம்பொருள் நாராயணம் எங்கோ இருக்கிறான்னு தேடிக்கிட்டு அசுரங்கண்ணுக்கு தெரியவே செய்யும். அதான் மறுபடியும் கேட்கறேன், சொல்லுங்க சொல்லுங்க, கடவுள் எங்கே இருக்கிறான்? என்னம்மா மனசுல இருக்காரா? இங்க இருக்கிற அவ்வளவு மக்கள்கிட்ட கேட்கறேன், கேட்கறேன், யாருக்கு மனசுல எல்லாம் கடவுள் இருக்கிறான்? கைதுக்குங்க பாப்போம். ஆமையா, இதில் கல்யாணம் ஆன அம்மா மாற்றம் மட்டும் இருக்கு. மனசில் கடவுள் இருக்காருன்னா உங்கள் புருஷன் எங்கே இருக்காங்க? அவரு வீட்டில் இருப்பார். என்னைக்கு களத்தில் மூணு முடிச்சு விடுதோ இப்போ எங்கே முடிச்சு போடுவோம்? அவ்வளோ வெறும் சைனத்துக்கு களத்து விட போட்டிருக்காங்க. பாரம்பரியத்தையே ஜோலி முடிச்சு விட்டாங்களே. ஆமாம், மூணு முடிச்சு போடணும். இதுதான் ஐதீகம். ஆமாம், இப்போ பவுஸ் வந்து போச்சு. சிலவன் கொக்கி போடுவான், கொக்கி போடுவான். அதான் இப்படி போடுறது. ஒரு கொக்கி 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 எழுந்துட்டு வை, காத்துட்டு போயிடும். அதனால்தான் தமிழ அன்ன காலத்திலேயே தாலியா கட்டினான், கணேசையா கட்டினேரா கொக்கி போட்டேரா போட்டான் கட்டுநீர். அதான் கேட்டேன், நம்ம இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும்யா, போகாதுயா. அந்த கலாச்சாரத்தை மறக்கணும். உலகத்துக்கு அற்புதத்தை தந்தது, உலக வாழ்வியலை தந்தது இந்து தர்மம். அதிலே மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. மனிதனோட வாழ்வோடு பின்னிப்பிணைந்து கிடப்பது இந்து தர்மம். இந்து என்று ஒரு மதமே கிடையாது, கிடையாது. அவன் உலகம் முழுக்க பிறப்பவனுடைய வாழ்வியலே இந்து தர்மத்திலே தான் ஆரம்பியான். அவன் சுனத் பண்ணாதான் இஸ்லாமே, இவன் ஞானஸ்தானம் எடுத்தாதான் இவனுக்கு சரி. ஆனால் பிறந்தாலே அவன் இந்துவாகத்தான் பிறக்கிறான். மக்களை எதிரே மாற்றமே கிடையாது. ஒரு புத்தியாயிருந்தி ஒரு புத்தி இன்றி ஒரு புத்தியா இருந்தா கஷ்டம் எல்லாம் போயிருந்தாய். ஆண்டவனை கும்பிடும் போது அதை வேணாம் இது வேணும். நம்ம ஆள் போறதும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன மாதிரி தானே கோயிலுக்கும் போறது. ஒரு பெரிய பில் போட்டு வச்சிருப்பான், கடவுளே என் புருஷனை காப்பாத்து. அவன் கடவுளே என் முன்னாடியே சீக்கிரம் எடுத்துட்டு போயிரு. என்ன அப்படி பாக்குறியே? ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டு தானே இருக்கு. கண்டிப்பா லிஸ்ட் போடுவான் பாரு, என் பிள்ளைக்கு வேலையை கொடு, என் பிள்ளைக்கு குழந்தைய கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு. அவர் என்ன வேலையா இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸா வச்சிருக்காரு? இல்ல கடவுள் என்ன உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸா வச்சிருக்காரு? கடவுள்கிட்ட போய் லிஸ்ட் போட்டு கொடு கொடு. நம்ம தான் கோயில வைக்கிறோம், நம்ம தான் சாமியை வைக்கிறோம், நாம தான் கொட்டடிச்சு மேளம் எல்லாம் போடுறோம். கடைசியில் அவர்கிட்ட போய் கொண்டா செலவு செஞ்சதெல்லாம் வட்டியோட வாங்குறதுக்கு நம்ம ஆளு போய் குத்து வச்சு கிடக்கிறோம். ஆண்டவங்கிட்ட எதிர்பார்க்காது. அவரே சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம் காணிக்கையும் எனக்கு மிக வேண்டாம் கூலி. ஆண்ட நாராயணவனுக்கு அக்கான வேண்டாம் காவடியும் உங்க
கோழி முட்டை அக்கா பொறுத்தகாரி கேட்கவில்லை ஆடு கோழி வந்திதானோ வந்திதானோ நான் அறுத்து வேலி கேட்கவில்லை அத்தமோடு அவள் வேறியும் அவள் போறியும் நாம் கொடுக்கத்தையும் கேட்கவில்லை ஏழுங்கா விடலைகளும் விடலைகளும் அக்கையிலை பார்க்கு கேட்கவில்லை வஞ்சகம் இல்லாதே இல்லாதே நல்வாழ்வு வருவே என் மகனே எவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் என் முக்கால் அடிக்குள்தான் உலகத்துல ஒரே காலுக்குள் அளந்தவன் தான் இங்கே சொன்னஞ்சோலையில் இருக்கிற நாராயணன் மகாபலியுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு சிறுவனாகி போல வந்து மகாபலி தானம் கொடுக்கிறாயாமே எனக்கு ஒரு மூன்றடி நிலம் கொடு என் காலளவுக்கு கொடுன்னா சின்ன பையன் தானே அண்ணன் கொடுக்க போனா சுக்குராச்சா சொல்றாரு கொடுக்காடா வந்திருக்கவன் சின்னவன் நினைக்காதே யாரையும் ஆடை போட்டு எரிப்பதே உன் நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு தெரியாதே சாதாரண பண்ணல குடல் தோண்டி சாமி நீ வம்பு வசை பேசாதே அக்க சிரிப்பாரோடு நான் இருப்பேன் ஏ கல்லனோடு நான் இருப்பேன் கொடுத்திடுவேன் நான் குடியிருந்து கோலைகள் செய்வேன் சாப்பிட்டா நல்லா கைத்துடுங்க ஆயிரம் மேடைகள் வந்திருக்கு எத்தனை ஆயிரம் கலைஞர்களை கண்டி மனத்தில் வந்தது நாராயணுடைய பிள்ளைகளை எவனும் அம்பு செய்ய முடியாது முடியாது அதாவது ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கஷ்டம் எல்லாம் தீர்த்து வைப்பான் அவங்க சரணாகதி அடைஞ்சா உனக்கு நல்ல வாழ்வு
போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.